ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ முக்கியமான ஒரு கன்டென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ சாரி ட்ரேடர்ஸ் ஆப்ஷனில் இவங்க மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் நிறைய புக்கு வாசிப்பேன் அதில் எனக்கு பட்ட இல்லைனா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக கன்வே பண்ணணும் அப்படின்றது தான் ஓகேங்களா ஸோ யார் இந்த ப்ராஃபிட் பண்ணுறவங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் கூடவே இதில் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து வேறு யாராவது பேசியிருக்காங்களான்னு தெரியல ஸோ கண்டிப்பாக நம்ம பேசுவோம் அப்படின்றதுனால இந்த ஒரு தலைப்பு ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம் ஏஸ் நண்பா இந்த சண்டே எயிட்டீன்த் ஆகஸ்ட்டு நம்ம இருந்து அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் செல்லிங் செஷன் வந்து இருக்குது இந்த செஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆப்ஷன் செல்லிங் இல்லைனா ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு ரெகுலர் இன்கம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லைனா இந்த ஒரு ஐடியாலஜி கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து நான் சொல்லுவேன் ஒரு மந்த்லி ஒரு மினிமம் ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைனா ஐடியாலஜி மூலமாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் இங்கே வந்து சொல்கிறேன் ஸோ வேணுன்றவங்க நான் டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் இந்த சண்டே அப்படின்றது மட்டும் மறந்துடாதீங்க எஸ் முதல் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துடலாம் ஸோ யார் யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றத முதல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ட் ஃபைனலாக நான் என்னுடைய ட்ராக்கிங் ஷீட்டை நான் காட்டுறேன் அதில் நம்ம எப்படி ரிஸ்கை வந்து மேனேஜ் பண்ணுறோம் எந்த இடம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோட்டை விட்டுடுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஓகேங்களா அதில் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஸோ ஃபஸ்ட் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றத நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா எண்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் அண்ட் எமோஷனல் ஃபேக்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் வந்து ஒழுங்காக இருக்கா இல்லை பேடாக போகுதா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தீர்மானிக்கும் இது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த எயிட்டி பர்சன்ட் அப்படின்றது நம்ம சிம்பிளாக வந்து எடுத்துக்க முடியாதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து கோட்டை விடுறதுக்கான விஷயம் நிறைய இருக்குது அதனால தான் நம்ம வந்து இந்த எயிட்டி இந்த ரிஸ்க் அண்ட் எமோஷ்னல் ஃபேக்டர்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னுடைய மோட்டிவ் இதில் வெறும் இருபது பர்சன்ட்டு தாங்க நம்ம இல்லை நீங்கள் மற்ற வீடியோக்களில் காலில் பார்க்குற ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும் ஐடியாஸாக இருக்கட்டும் டேட்டாவாஸாக இருக்கட்டும் எல்லாமே இருபது பர்சென்ட் மட்டும்தான் அதனால தான் மார்க்கெட்டில் காசு பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்கு பட் நம்ம இந்த எயிட்டி பர்சண்டில் ஃபோக்கஸ் இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்காது அப்படின்றது வந்து நான் சொல்லுவேன் இங்கே நான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரெண்டு விதமான ஆட்களை வந்து நான் பார்க்குறேங்க ஒன்று ரிஸ்க் டேக்கர்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜர்ஸ் ஸோ இதில் என்ன வந்து வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க ஸோ நான் என்ன பிலீவ் பண்ணுறேன் இல்லை நான் வந்து நிறைய புக்ஸை நான் படித்ததுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் நான் அதை தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அது வேறு விஷயம் இங்கே ரிஸ்க் டேக்கர்ஸ் அப்படின்றவங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய லைக் டேக்கர்ஸ் அதாவது இங்கே நான் ரிஸ்க் டேக்கர்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க ஓகேங்களா ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்னா அதாவது இங்கே நான் பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொன்னது அவங்க பெரிய ரிஸ்க்கை வச்சு பெரிய ரிட்டர்னை எடுக்க பார்ப்பாங்க இது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது பட் இது எல்லா நேரமும் ஒர்க் ஆகாது அப்படின்றத வந்து நான் நினைப்பேங்க ஒரு உதாரணத்துக்கு நானே கூட இந்த மாதம் ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்தேன் அது இதுக்கு தான் எடுத்தேன்னே நான் தெரியல ஓகேங்களா நான் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஷியஸாக தான் இருந்தேன் ஓகேங்களா பட் மார்க்கெட் கொஞ்சம் வந்து கேப் டவுன் ஆகவே கொஞ்சம் வந்து கஷ்டமாயிடுச்சு ஸோ நான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்னோடய கேபிட்டலில் நாலு பர்சன்டேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் இருந்தது ஓகேங்களா ஸோ ஃபோர் பர்சன்டேஜ் ரிஸ்க்கு நான் எடுத்திருந்தேன் ஆனால் அது ஒர்க்காக இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு செவன் பர்சன்டேஜுக்கு மேலே எனக்கு ரிவார்டு கிடச்சிருக்கும் ஸோ அங்கே வந்து என்ன நடந்தது அப்படின்னா என்னுடைய நாலு பர்சன்டேஜ் ரிஸ்க்குமே வந்து காலியாகிடுச்சு அப்போது இங்கே நான் ரிஸ்க் டேக்கர்ஸ் அப்படின்றது நானே வாலண்டியராக போயிட்டு ஒரு பெரிய ரிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மீனிங் அப்படின்றத அர்த்தம் இங்கே நான் ரிஸ்க் மேனேஜர்ஸ் அப்படின்றது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த நாலு பர்சன்ட் ரிஸ்க்கையே நான் இருபது ஸ்ட்ராட்டஜியில் அப்ளை பண்ணி நான் வந்து எடுக்கலாம் அதாவது ஒரு உதாரணத்துக்கு இருபது ட்ரேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரியேட் பண்ண முடியும் நான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதாவது இந்த நாலு பர்சன்டேஜ் ரிஸ்க் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரத்திலிருந்து பதினேழாயிரம் ரூபாய் அமௌண்ட் இருக்கிற ஒரு ரிஸ்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட இருபது ப்ளஸ் ட்ரேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுக்க முடியும் லைக் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரூவா ரிஸ்க்கு மாதிரியும் ஐநூறுவா ரிஸ்க்கு மாதிரியும் நல்ல டெபிட்டு நல்ல கிரெடிட்டு இப்படிலாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்ஸ் கூட நிறையவே பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா அப்போது இங்கே நம்ம ரிஸ்க் மேனேஜர்னு சொல்கிறது நம்ம ரிஸ்க் எவ்வளவு இருக்கணும் அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கணும் ஓகேங்களா ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபியூச்சர்ஸ் எஜ்ஜிங் வச்சு ஒரு ட்ரேட் எடுத்தேன் பட் மார்க்கெட்டே இறங்கிடுச்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸும் வந்துருச்சு இதுதான் வந்து உண்மை வேற எதுவுமே இல்லை பட் நாலு பர்சன்ட் ரிஸ்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ரிஸ்க் வச்சு இப்போ நான் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன் பெரிய ரிஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு சின்ன சின்ன ரிஸ்க்கை வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெக்கவர் பண்ணிகிட்டு இருக்கேன் லட்சி பார்க்கலாம் இந்த மாதம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அப்போது சின்ன சின்ன ரிஸ்க்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் அவங்க தான் வந்து இந்த ரிஸ்க் மேனேஜர்ஸ் ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை நான் இதை உங்களுக்கு லைவாக கூட என்னோட என்னோட ட்ராக்கிங் ஷீட்டை நான் காட்டுறேன் அதில் ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் எஸ் நண்பா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலில் நீங்கள் பண்ணுற ட்ரேட்ஸை ப்ராஃபிட்டோ லாஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறது பண்ணாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு டெடிகேஷன் தான் ஓகே நான் வந்து நான் மார்க்கெட்டில் வந்து நான் ட்ரேட் பண்ணணும் நான் ஒழுங்காக ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக நீங்கள் ட்ரேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஓகேங்களா ஸோ என்ன நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அது என்ன இண்டெக்ஸு என்ன ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ லாட்டு ரிஸ்க் என்ன பிஎண்டல் என்ன அண்டு கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா லைக் அந்த ட்ரேட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சா இல்லைனா அந்த ட்ரேட் வந்து சக்ஸஸ் ஆச்சா அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம கமெண்ட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்லுவேன் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிஸ்க் அப்படின்றது கூட நம்ம எடுத்துக்கலாம் இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா என்னால் பெரிய ரிஸ்கையும் வச்சு ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்க முடியும் இல்லை எடுத்துருக்க முடியாது இல்லைனா சின்ன ரிஸ்க்கை வச்சு கூட நான் பெரிய ரிஸ்க்கை வச்சுருக்கலாம் எப்படி இப்படி வந்து ஒரு சின்ன ரிஸ்க்கை வச்சு பெரிய ரிட்டன் எடுக்கலாம்னா அதுதாங்க நம்ம சொல்லித்தர ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லைன்னா நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லைன்னா நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த ரிஸ்க் அண்ட் எமோஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரிஸ்க்கை வச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரிஸ்க் இது எல்லாமே வந்து பிஎன்எல் ஓகேங்களா ஸோ நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும் சின்ன சின்னதாக தான் இருக்கும் அதோட ரிட்டர்ன்ஸ்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மடங்கு கிடச்சிருக்கு நானூற்றம்பத்தஞ்சு ரூபா நிஃப்டி லேடரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக் பண்ணோம் நானூற்றம்பத்தஞ்சு ரூபா ரிஸ்க்கு அண்ட் வந்து நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா ப்ராஃபிட் இது எப்படி அப்படின்னா நம்ம ஒரு சைடு டெபிட் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா அதை தான் நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன் பட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம டேரக்ஷனலாக போட்ட அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேப் பண்ணி போட்டிருப்போம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா நான் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன் கம்பைண்டு பொட்டு கால் லேடர் போட்டிருக்கேன் கால் பட்டர்ஃப்ளை வந்து ப்ராஃபிட் எனஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன் ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சைடு நோ லாஸாக இருந்திருக்கும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேப் இந்த மாதிரி ஒரு சின்ன லாஸாக இருந்திருக்கும் ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லுவேன் ஓகேங்களா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிஸ் பேங்க் ஃப்யூச்சர்ஸ் நான் எடுத்திருந்தேன் ரிஸ்க் பெருசு தான் ஓகேங்களா பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரெண்டாயிரமும் கிடச்சிருக்கு ஓகேங்களா நம்ம நல்ல நேரமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ரிஸ்க் டேக்கர்ஸில் ரிஸ்க் டேக்கராக இருக்கும்போது ப்ராஃபிட் கிடைக்கும் அதுதான் நான் சொன்னேன் பட் நம்ம நேரம் சரியில்லை அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஃபியூச்சர்ஸ் இதே மாதிரி நான் ஃபியூச்சர்ஸ் எட்ஜிங் பண்ணி தான் பண்ணுவேன் அதில் வந்து என்னோடய ரிஸ்க் இருபத்தி மூவாயிரம் ஓகேங்களா அதில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமும் போயிடுச்சு கிட்டத்தட்ட கேப் டவுன் ஆகிடுச்சு ஏழு பர்சன்ட் வந்து அந்த ஸ்டாக் விழுந்ததுனால இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடி தான் ஓகேங்களா பட் ஏன் இப்படின்னா ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலரான ஒரு இன்கம் எடுத்துகிட்டு வரமே ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் நான் நினச்சி பார்க்கல இது டவுன் ஆனதுனால தான் ஓகேங்களா டவுன் இல்லைன்னா வேறு மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கலாம் டவுன் ஆனதுனால ஒன்றும் மனமுல்ல அதில் மாதிரி நான் வச்சுருந்தேன் அந்த புட்டு வேற ரொம்ப டீப் இந்த மணி புட்டாக மாறிடுச்சு ஸோ அதுலேயுமே ஒரு ஒரு சில ஸ்லிப்பேஜுமே வந்தது ஓகேங்களா இது வந்து ஸ்டாக்கில் வந்து ரொம்பவே ஒரு ஈக்குவிட்டி ஃப்யூச்சர்ஸில் நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கும் பட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஜஸ்ட் டேர்ன் டு ரிஸ்க் மேனேஜர் ஓகேங்களா இங்கே பார்த்திங்கனா தெரியும் சின்ன சின்ன ரிஸ்க்கு தான் சின்ன சின்ன ரிஸ்க்கு தான் ஸோ சின்ன சின்ன ரிஸ்க்கை வச்சு ஏதாவது எடுக்க முடியுமா ஸோ ஸோ அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ லெட்ஸி இந்த மாதம் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ராக்கிங் ஷீட் போடணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் அதுக்கான கமெண்ட்ஸையும் போடுங்க ஸோ எந்த அளவு வருது அப்படின்றது உங்களுக்குமே தெரியும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ரிஸ்க் டேக்கர்ஸ் இந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜர்ஸ் அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்கங்க ஓகேங்களா ஓகே பிஎண்டல் வந்து உங்கள் ப்ரோக்கர் ஆப்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பட் உங்களோட ட்ரேட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் விஷயம் வந்து ந நல்ல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணி ஆகணும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் சின்ன ரிஸ்க்கை வச்சு கூட பெரிய ப்ராஃபிட் பண்ணலாம் அதுக்கான வழியை தேடுங்க ஓகேங்களா ஸோ கோ வித் ஹெஜ் இது எல்லாமே ஹெஜ்ஜு தான் ஓகேங்களா ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பெருசாக கீழே விழுந்தாலும் மேலே விழுந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லை இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினந்தது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் ஏதாவது கருத்துக்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க நானுமே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஜெய்ஹிந்த்